திரு பிரவீன்குமார் அவர்கள் ஒரு கேள்வி கேட்கிறாரு. சுக்கிரன் 7ஆம் பாவம் மற்றும் 12ஆம் பாவத்திற்கு உபநட்சத்திரமாக உள்ளது. 12க்கு 8ஆம் பாவமாக 7ஆம் பாவம் அமைவதால் 7ஆம் பாவம் வலிமையாகிறது. சுக்கிரன் சாரத்தில் செவ்வாய் இருந்தால் செவ்வாயின் செயல்பாடு எவ்வாறு அமையும்? 7 12ஆம் பாவ செயலை செவ்வாய் செய்யும், இதில் 12ஆம் பாவத்தின் பாதிப்பு எந்த அளவு இருக்கும் என்பதை விளக்குங்கள் ஐயா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதாவது சுக்கிரன் வந்து 7க்கும் 12க்கும் சப்ளாடாக இருக்கும்போது என்ன அப்படின்னா, இந்த ஜாதகத்தில் 7ஆவது பாவம் பலவீனம் அடைகிறது அப்படிங்கிற அமைப்பில் எடுத்துக்கலாம் சார். நம்ம பார்க்கும்போது 12க்கு 7 வந்து உங்களுக்கு 8ஆவது பாவம் தானே, அப்போ இப்போ 7ஆவது பாவம் தானே வலிமையானதுங்கிற மாதிரி ஒரு பொதுவான தோற்றம் இருந்தாலும், அதாவது நட்சத்திரம் 12 காமிச்சு உபநட்சத்திரம் 7 காமிச்சா இந்த ஃபார்முலா ஓகே, நட்சத்திரம் காட்டி அந்த 12ஆவது வீட்டு 7ஆவது வீடு உடச்சிதுன்னு. ஆனால் 7ஆவது வீட்டுக்கும் 12ஆவது வீட்டுக்கும் ஒரே கிரகம் நட்சத்திரமாக, ஒரே பிளானட் வந்து உபநட்சத்திரமாக அமையும் போது இங்கு 7ஆவது பாவம் 12ஆவது வீட்டை தொடர்பு கொள்கிறது, 12ஆவது வீடு 7ஆவது வீட்டை தொடர்பு கொள்கிறது அப்படிங்கிற ரூல் வந்துடும். இங்கே 7ஆவது வீடும் 12ஆவது வீட்டு தொடர்பு கொள்ளுது, 12ஆவது வீடும் 7ஆவது வீட்டு தொடர்பு கொள்கிறது அப்படிங்கிற ரூல் வந்துடுறதால நம்முடைய கணிப்பு பிரகாரம் எந்த ஒரு பாவமும் லக்னத்துக்கு 8 12 எதுவோ அந்த பாவத்துக்கும் உபநட்சத்திரமாக வரக்கூடாது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ரூல். இது வந்து அநேகமாக கொடுப்பனையும் தசாபுத்தியும் புக்கில் விதி 7ஆவது ரூலாவோ அல்லது விதி 8ஆவது ரூலோ எழுதியிருப்பேன் நினைக்கிறேன். அது 8லேருந்து 10க்குள்ளே ஏதோ ஒரு ரூலில் வந்து கொடுப்பனை தசாபுத்தியும் புக்கில் எழுதியிருப்பேன். அந்த வகையில் இங்கே செவ்வாய் வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது இங்கே கலத்திரஸ்தானம், அதாவது கலத்திரஸ்தானம் பாதிக்கப்படுகிறது. மனைவி மூலமாக ஜாதகருக்கு பிரச்சனை, வியாபாரத்தின் மூலமாக பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி வந்துடுங்க. ஏன்னா 7க்கும் 12க்கும் ஒரே பிளானட்டாக இருந்து அதனுடைய சாரத்தில் ஒரு பிளானட் இருக்கும்போது முதலீடுகளில் சிக்கல் வந்துடும். அந்த வகையில் இங்கே 12ஆம் பாவத்தின் பாதிப்பு எந்த அளவில் இருக்குன்னா 7ஆவது பாவத்தை கெடுக்கக்கூடிய நிலையில் தான் இருக்கும். வியாபாரத்தில் ஜாதகருக்கு நஷ்டம் அடையும். அதனால் இங்கே 7 தான் வேலை செய்து நம்ம எடுத்துக்கூடாது. நட்சத்திரம் 12 காமித்து உபநட்சத்திரம் 7 காமிச்சா அதை ஒன்றா நம்ம எடுத்துக்கலாம். 12ஆவது பாவம் வீக் ஆகிடுச்சு, நட்சத்திரம் காட்டிய பாவத்தை உபநட்சத்திரம் தடுத்து விட்டது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே என்ன அப்படின்னா, இந்த செவ்வாய் வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கிறதால சுக்கிரன் ஒரு கலத்திரக்காரகன் அப்படிங்கிற ரோலும் இருக்கிறதால, இங்கே சுக்கிரன் கலத்திரக்காரகன் அப்படிங்கிற ரோலும் இருக்கிறதால இங்கே மனவாக்கியில் இந்த செவ்வாயுடைய தசையிலையோ செவ்வாயுடைய புத்தியிலையோ மனவாக்கியில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். ரெண்டாவது, சுக்கிரன் என்பது நம்முடைய தனிப்பட்ட அந்தரங்கமாக இருக்கக்கூடிய பணத்துக்கு காரகன், அதாவது பிளாக் மணி அப்படிங்கிறது சொல்லிக்கலாம். அந்த பணம் வந்து கொஞ்சம் சேதாரமாக மாறிவிடுகிறது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை கிராஸ் செக் பண்ணுறது என்ன பண்ணலாம்னா, செவ்வாயுடைய புத்தி செவ்வாயுடைய அந்தரத்தில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகருக்கு சில பிரச்சனைகள் வரும். இதே செவ்வாய் தசை வந்து அவருக்கு 60 வயசுக்கு மேலே வருதுன்னா யூரினரி இன்ஃபெக்ஷன், கிட்னி ப்ராப்ளம் கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அது அந்த வயசு அந்த 7ஆவது பாவம் கிட்னி அப்படிங்கிறதால அந்த மாதிரி அது 60 வயசுக்கு மேலே போகும்போது நம்ம உடல் பாதிப்புகளை எடுத்துக்கலாம். இளமையில் இருக்கும்போது மனவாக்கையில் வியாபாரத்தில் பிரச்சனைகள் எடுத்துக்கலாம். மற்றவர் மத்தியில் வந்து ஜாதகர் அவமானப்படுதல் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம்.